மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் வாழ்க்கை குறிப்பு. தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற நட்சத்திரமாக திகழ்ந்த சந்தியா ஜெயராமன் தம்பதிகளின் இரண்டாவது குழந்தையாக 1948 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மகம் நட்சத்திரத்தில் ஜெயலலிதா பிறந்தார். ஜெயலலிதா பிறந்தது மைசூர் நகரில் என்றாலும் அவருடைய முன்னோர்கள் திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர்கள். ஜெயலலிதாவின் தந்தை ஜெயராமனின் தகப்பனார் பெயர் ரங்காச்சாரி. இவர் மைசூர் மகாராஜாவின் குடும்ப டாக்டர். ஜெயலலிதாவுக்கு 1.5 வயது ஆனபோது தந்தை காலமானார். முதலில் பெங்களூரு பிஷப் கார்டன் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் படித்த ஜெயலலிதா பின்னர் சென்னையில் சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படிப்பை தொடர்ந்தார். படிப்பில் முதல் மாணவியாகவும் திகழ்ந்தார். படிக்கும் போதே முறைப்படி பரதநாட்டியம் பயின்றார். 12வது வயதில் அவருடைய நடன அரங்கேற்றம் நடைபெற்றது. பிரபல வித்வான்களிடம் முறைப்படி கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கொண்ட ஜெயலலிதா இசை கருவிகளை மீட்டவும் இனிமையாக பாடவும் தேர்ச்சி பெற்றார். 1964ஆம் ஆண்டில் மெட்ரிகுலேஷன் தேறிய ஜெயலலிதா தாய்மொழி தமிழை போல் ஆங்கிலம், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் முதலான பிற மொழிகளையும் சரளமாக பேச கற்றுக்கொண்டார். மேல் படிப்புக்கு ஜெயலலிதா முயற்சி செய்யும் போது அவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்பட்டு திரையுலக பிரவேசம் நடந்தது. ஜெயலலிதாவின் தாய் சந்தியாவின் தங்கையான வித்யாவதி ஏற்கனவே சினிமாவில் நடித்து வந்தார். அடுத்து சந்தியாவும் சினிமா நட்சத்திரமானார். ஜெயலலிதாவுக்கு சினிமாவில் விருப்பமில்லை என்றாலும் குடும்ப நிலை காரணமாக திரையுலகில் புகுந்தார். தொடக்கத்தில் சில கன்னட படங்களில் நடித்தாலும் அவர் கதாநாயகியாக நடித்து 1965 வெளிவந்த டைரக்டர் ஸ்ரீதரின் வெண்ணிற ஆடைதான் அவரது முதல் தமிழ் திரைப்படம். வெண்ணிற ஆடை படம் வெளிவருவதற்கு முன் ஜனாதிபதி வி.வி. கிரியின் மகன் சங்கர் கிரி தயாரித்த எபிசில் என்ற ஆங்கில படத்தில் ஜெயலலிதா நடித்தார். அந்த படத்தை பார்த்தவர்கள் இதில் ஜெயலலிதா பேசுவதுதான் இங்கிலீஷ், மற்றவர்கள் பேசுவது பட்லர் இங்கிலீஷ் என வேடிக்கையாக குறிப்பிட்டார்கள். முதல் படத்திலேயே கதாநாயகி ஆகி புகழ் ஏணியின் உச்சிக்கு சென்ற ஜெயலலிதா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளிலும் நடித்தார். சிவாஜி கணேசன், என்.டி. ராமராவ், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் என முன்னணி கதாநாயகர்கள் எல்லோருடனும் நடித்தார். ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா 1971ஆம் ஆண்டு காலமானார். தாயாரின் நினைவாக தேனாம்பேட்டை போயஸ் தோட்டத்தில் வீடு ஒன்றை கட்டிய ஜெயலலிதா அந்த வீட்டிற்கு வேதா நிலையம் என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். சந்தியாவின் இயற்பெயர் வேதா. ஜெயலலிதாவின் 100வது படமான திருமாங்கல்யம் 1977 வெளிவந்தது. அதன்பின் படங்களில் நடிப்பதை படிப்படியாக குறைத்து கொண்டார். 1980 வெளிவந்த நதியை தேடி வந்த கடல் என்ற சினிமாதான் அவர் நடித்து கடைசியாக வெளிவந்த படம். சுமார் 16 ஆண்டுகளில் 112 படங்களில் நடித்து முடித்தார். அவர் வாங்கிய விருதுகளும் சிறப்பு பட்டங்களும். 1972ஆம் ஆண்டு தமிழக அரசினால் கலை மாமணி விருது வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டார். 1991ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 1992ஆம் ஆண்டு டாக்டர் எம்.ஜி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். 1993ஆம் ஆண்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 2003ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். 2004ஆம் ஆண்டு ஆசிய சபை விருதான 10 ஆண்டின் சிறந்த அரசியல் பெண்மணி என்ற பட்டத்தினை பெற்றுக்கொள்ளுமாறு பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அழைப்பு விடுத்தது. 2004ஆம் ஆண்டு இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும்
பாலின சமத்துவம் மற்றும் சமுதாயத்தில் நலிந்த பிரிவினரை பாதுகாத்தல் ஆகியவற்றில் சேவை புரிந்தமைக்காக தங்க தாரகை விருது சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு குழுவினால் வழங்கப்பட்டது. 2011 இவருடைய மிகச்சிறந்த சேவை மற்றும் ஆளும் திறனை பாராட்டியதோடு தமிழக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் இவரது சேவையை பாராட்டி அமெரிக்க நாட்டில் உள்ள நியூ ஜெர்சி பொது சபை தீர்மானம் நிறைவேற்றியது. செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் அரசியல் ஈடுபாடு. இவரது அரசியல் ஆசான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர்களின் வழிகாட்டுதலின்படி 1982 அரசியலில் நுழைந்து அனைத்திந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் ஆனார். 1983 ஜனவரி மாதத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1983 பிப்ரவரியில் நடைபெற்ற திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து முதன்முறையாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தான் முன்னின்று வழிநடத்திய முதல் தேர்தல் பிரச்சாரத்திலேயே அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து கழக வேட்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தார். 1984 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 1989 போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வகித்தார். 1984 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல் நலமின்றி நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது 1984 டிசம்பர் மாதத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது தேர்தலை சந்திக்க நேர்ந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் களத்தில் இல்லாத போது அவருடைய இடத்தில் இருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் பிரச்சாரத்தினை முன்னின்று வழிநடத்தி கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். 1989 பிப்ரவரியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரு பிரிவுகளும் இவருடைய தலைமையில் இணைந்த பின் ஒன்றுபட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். செல்வி ஜே ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவின் சாதனைகள். 1991 மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 168 இடங்களில் போட்டியிட்டு 164 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியில் அமர்ந்தது. 1998 நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் 18 இடங்களில் வெற்றி பெற்று வாஜ்பாய் தலைமையில் அமைந்த மத்திய அரசில் அங்கம் வகித்தது. 2001 மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 132 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியில் அமர்ந்தது. 2011 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 150 இடங்களில் வெற்றி பெற்று செல்வி ஜே ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றார். 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் அப்போது இருந்த 10 மாநகராட்சிகளிலும் வெற்றி பெற்றது. 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளிலும் ஜெயலலிதாவின் தலைமையில் தனித்து போட்டியிட்ட அதிமுக 37 வென்று வரலாற்று சாதனை புரிந்தது. மேலும் நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி என்ற பெருமையையும் பெற்றது. 2016 நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் 227 நேரடியாகவும் 7 அதிமுக கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலும் போட்டியிட்டு 134 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்தது.
1984 பிறகு ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தது 2016 தான். மேலும் 2016 ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் 4 உறுப்பினர்களை அனுப்பியதன் மூலம் நாடாளுமன்றத்தில் அதிமுகவின் பலம் 50 உயர்ந்தது. இது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் செய்யாத சாதனை. அது மட்டுமின்றி 2011 சட்டமன்ற தேர்தல், 2011 உள்ளாட்சி தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக 4 தேர்தல்களில் பெரும்பாலும் தனித்து நின்று செல்வி ஜே ஜெயலலிதா தலைமையில் அதிமுக வெற்றி வாகை சூடியது. பெண்ணாக பிறந்தது தவறு என நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது இல்லை, இல்லவே இல்லை என்றும் உறுதியாக சொன்னார் ஜெயலலிதா. அத்தகைய உள்ள உறுதியின் உருவகம்தான் ஜெயலலிதா. அதுதான் அவரை தமிழக அரசியலில் வலிமையான தலைவர்கள் வரிசையில் இடம்பெற வைத்துள்ளது. அரசியல் தோல்விகளை கடந்து வந்து அழிக்க முடியாத இடத்தை பெறுபவர்களை தான் தவிர்க்க முடியாத சக்திகளாக சொல்ல முடியும். செல்வி ஜே ஜெயலலிதாவும் அப்படிப்பட்டவர்தான். ஜெயலலிதாவின் அரசியலோடு கருத்து மாறுபாடு உள்ளவர்கள் கூட அவரது துணிச்சல், தளராத முயற்சி, தொடர்ச்சியான போராட்ட குணம் ஆகிய மூன்றையும் ஒப்புக்கொள்வார்கள். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த 22/9/2016 முதல் 74 நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வந்த தமிழக முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் தீவிர சிகிச்சைகள், தலை சிறந்த வெளிநாட்டு டாக்டர்களின் மருத்துவ உதவிகள் எல்லாம் பெற்று உடல் நலம் தேறி வந்த நிலையில் 5/12/2016 அன்று இரவு 11:30 காலமானார் என்ற தகவல் அறிந்து பெரும் துயரத்திற்கு ஆளானோம். திடீரென்று கடந்த 4/12/2016 ஞாயிறு மாலை அவரது உடல் நலனில் ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து உடனடியாக நவீன மருத்துவ உதவிகள் மேற்கொள்ளப்பட்டும் அவை பயனற்று போன நிலையில் காலமானார் என்பது கோடான கோடி மக்களின் உள்ளங்களை பிளக்கக்கூடிய கொடிய செய்தியாகும். எது நடக்கக்கூடாது என்று நாட்டு மக்களும் நாமும் எதிர்பார்த்தோமோ அது இறுதியில் நடந்தே விட்டது. சோகமும் துயரமும் துன்பமும் பெரு வெள்ளக்காடாய் மக்களிடையே ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெருமளவில் விசுவாசத்தினை பெறற்கரிய செல்வமாக தனது தொண்டர்களிடம் பெற்ற ஒரு அரசியல் கட்சி தலைவரை காண்பது அரிதினும் அரிது. திராவிட இயக்க ஆட்சியின் தொடர்ச்சியாக அவர் திகழ்ந்த காரணத்தால் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டினை இந்திய அரசமைப்பு சட்டம் 9 அட்டவணை பாதுகாப்புடன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கிய சரித்திர சாதனையை நிகழ்த்தியதற்காக செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தினை அளித்து திராவிடர் கழகம் மகிழ்ந்தது. ஏழை எளிய மக்களின் வாழ்வில் அவரது அரசியல் ஆசான் வள்ளல் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு கவலைப்பட்டாரோ உதவினாரோ அதே உணர்வுடனும் கனிவுடனும் நடந்து கொண்டதால் அபரிதமான அன்பை மக்களிடம் பெற்றார். அவரது துணிவு இந்தியாவில் எந்த பெண்மணியிடமும் காண முடியாத ஒன்று. நெருப்பில் பூத்த வெற்றி மலராகவும் எதிர்ப்புகளை தாண்டும் தாங்கும் வீராங்கனையாகவும் அச்சம் என்பது மடமை, எதிர்ப்பு என்பது நான் சந்திக்கும் களம் என்று வாழ்ந்து காட்டிய அவருக்கு ஈடு இணை அவரே. அம்மா, மீண்டும் அந்த கம்பீர குரலை எங்கே நாங்கள் கேட்க போகிறோம்?